மக்களே, இப்ப நாங்க வந்து எங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மாட்டுக்கு வந்து காலைக்கு போட்டு வரோம் ஊசி போட்டு வரோங்க. நாங்க மாடு பிடிச்சிட்டு இழுக்குதுங்க, தண்ணி கூடுது. இப்பதான் வந்து காலை கத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் போயிட்டு காலைக்கு போட்டுட்டு இப்ப வந்து தண்ணி விட்டுகிட்டு இருக்கோம். நாங்க கொஞ்சம் தான் விடணும், செனக்கி போட்டு வந்திருக்கோம்ல, அதனால அங்க இருந்து ரோட்ல என்னால வீடு எடுக்க முடியலங்க. ரோட்ல இருந்து இழுத்துக்கிட்டு வந்துருச்சு, என்னைய கைய புடிச்சு முறுக்கி விட்டுருச்சு. அதனால வந்து இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைன்னு பார்க்குறேன். இல்லை, போன தடவை கெடா. ஆமாம், போன தடவை வந்து காலை கண்டு போடுச்சு, இந்த தடவை வந்து நான் போட்டேன். இன்னைக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த தடவை வந்து பெண் குழந்தை பிறக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போன தடவை காலை போட்டு தான் கொஞ்சம் சரியில்லை, அதனால் இந்த தடவை இந்த அங்கே நிற்கிது பாரு. போன தடவை இந்த அன்பு ஒன்றுதான் அங்க இதான் ஒண்ணு ஓடி இருக்கு. அந்த சாணி எல்லாம் அள்ளி போட்டு வேலை இல்ல, வேலை கிடக்குல்ல நிறைய ஓடு. சாணி எல்லாம் அள்ளி போடு, சாணி எல்லாம் அள்ளி போட்டு அதுக்கு அதுக்கு தண்ணி விட வேணாம், அது மேல தூக்கி கட்டியாச்சு. இந்த வேலை கண்ணுக்கு இதுக்கு கொஞ்சம் நாங்க தண்ணி ஐயோ ஏன் வடை எடுத்தனா, வடை எடுத்துட்டு மாமா நீ பண்ணி விடு. எதுல ஊத்தட்டேன் ஊத்தமா, என் கை வலிக்குது. மாமா நீ ஊத்துடி, என்ன போட்டு இப்படி பாடா படுக்காத. தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது, தண்ணிய திறந்து விட்டுருக்கேன் மாமா. கைய வலிக்குது, எனக்கு பசிக்குது, அங்க தண்ணிய திறந்து விட்டுருக்கேன். நான் அப்பதான் கை வலிக்க காலைக்கு போட்டேன். நான் வைக்கிறேன்.